பேர் பாலு. இந்த மிஷின் வாங்கிறது கோயம்புத்தூரில் வாங்கினது, 30 ரூபா அந்த மிஷினோடைய ரேட்டு. இதுக்கு ஆங்கிள் ப்ளேட்டு இதெல்லாம் எஸ்எஸ்ல போட்டிருக்கேன். 110 கிலோ இரும்பு தனியாக வாங்கி கொடுத்துருக்கேன். இதை செய்கிறதுக்கு பாடி கட்ட 12,000 ரூபா, உள்ள போட்டு இன்ஜினு அது வந்து ஒரு 12,500 ரூபா, அவ்வளோதான். இதுக்கப்புறம் கரும்பு, இது கூலி கீழி எல்லாம் சேர்த்தா 1 லட்சம் ரூபா வருது மொத்தத்துக்கு. இது கரும்பு பார்த்தீங்கன்னா ஒரு டன்னு 6,000 ரூபா, ஒரு டன்னு வாங்கிக்கணும். வாங்கினாக்கா ஒரு 30 ரூபா விற்கும், ஓட்டலாம் தான், 30,000 வரைக்கும் ஓட்டிக்கலாம் தான், அவ்வளோதான். அப்புறம் இஞ்சி எலுமிச்சை பழம் வாங்கி வச்சுக்கணும். இந்த வியாபாரம் பார்த்திங்கன்னா சராசரி ஒரு நாளைக்கு 1,000 ரூபாய் கிடைக்கும். அதிக ஒரு விசேஷ நாளாக இருந்தால் 5,000 கிடைக்கலாம், அதுக்கு மேலேயும் கிடைக்கலாம். இதுக்கு ஐஸு ஒரு பார் வாங்கணும் விசேஷ நாளில், சாதா நாளில் 1/4 பார் வாங்கினா போதும். இந்த கரும்பு வந்து ஒரு டன்னாக கூட வாங்கிக்கலாம், இல்லை 250 கிலோ கேட்டாலும் கொடுப்பாங்க, இல்லை 1/2 டன்னாக கேட்டாலும் கொடுப்பாங்க. எப்படி வேணாலும் புரோக்கர் மூலிமா வந்து இறக்குறாங்க, அவங்களே இதே இடத்துல வந்து இறக்கலாம். எந்த இடத்துல மிஷின் போட்டாலும் அதே இடத்துல. புதுசாக தொழில் தொடங்கணும்னு ஆரம்பித்தா இந்த மிஷினில் கரும்பு வாங்கினது போக ஒரு ஜூஸ் வந்து 15 ரூபா, ஐஸ் போட்டு கொடுத்தா 15 ரூபா, ஐஸ் போடாமல் கொடுத்தா 20 ரூபா, பார்சல் வந்து ஐஸ் போட்டு கொடுத்தா 30 ரூபா, ஐஸ் போடாமல் கொடுத்தா 50 ரூபா. இதில் வந்து லாபம் நல்லா தான் இருக்கும். நல்லா கூட்டமாக இருக்கிற இடமா இருக்கணும், நல்லா சென்டரான இடமா இருக்கணும். அதுவும் ஒரு நிழல் பார்த்து போட்டால் இன்னமும் இது நல்லா வருமானம் கொடுக்கும். இப்போ நிறையா காருங்க வந்து ஓரங்காட்டி நிறுத்தி அப்படியே குடிக்கிற மாதிரினா நல்லா வருமானமும் கிடைக்கிறதுல. இந்த கரும்பு ஜூஸு சின்னவங்க வந்து பெரியவங்க வந்து எல்லாருமே சாப்பிட்லாம். ஆனால் அந்த சுகர் பேஷண்ட்டை மட்டும் தான் சாப்பிடக்கூடாது, மீதி இதை சாப்பிட்டா மஞ்சள் காமாலை வராதுன்னு சொல்லியிருக்காங்க. மற்றது கண் எரிச்சல், பசி எடுக்கும், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த கரும்பு ஜூஸ் அவ்வளோ நல்லதுன்றாங்க. ஏன்னா இஞ்சி விற்கிறோம், எலுமிச்சை பழம் விற்கிறோம், அது பசி எடுக்கும். இஞ்சி வந்து உடம்புக்கு நல்லது. அதுக்கடுத்தது புதினாவும் கூட வைக்கிறோம், அதுவும் எல்லாம் உடம்புக்கு நல்லதுன்றதுனால சுகர் பேஷண்ட் மட்டும் சாப்பிட மாட்டாங்க. மிச்சம் எல்லாம் சின்னவங்க வந்து பெரியவங்க வந்து எப்போ பசி எடுக்கலையோ அதை கொஞ்சம் சாப்பிட்டாலே பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த மிஷின் போட்டும் போது யாரையுமே எதுவுமே கேட்கல. என்கிட்ட இந்த மாதிரி டச்சு செல்லு எதுவுமே கிடையாது. இப்போ நிறையா டச்சு செல்லு வருது, இந்த மிஷினுடைய இதெல்லாம் தெரியுது. எனக்கு தெரியாததுனால நேராக கோயம்புத்தூர்லேயே போயிட்டு இந்த மிஷினை அங்கேயே வாங்கி எடுத்துகிட்டு வந்தேன். நேரடியாக வாங்கினேன். எனக்கு பிடிச்சிருந்தது இந்த மிஷினு.
இங்கே இங்கே